வெல்கம் டு மை கியூட்டி சேனல் ஜெய்ஷிகா வேர்ல்ட். நம்ம சேனலை ஃபஸ்ட்டு பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம சேனல் ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ்க்குள்ளே எதுக்காக ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு ஸ்கேன் எடுக்கணும்னு சொல்கிறாங்க, அந்த ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சி ஸ்கேனில் என்னெல்லாம் தெரியும், எதுக்காக அதெல்லாம் பார்க்குறாங்க அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மெயினாக இந்த ஃபஸ்ட்டு ஸ்கேனில் 5 விஷயங்கள் பார்ப்பாங்க கரெக்டாக இருக்கான்னு. அது என்னெல்லான்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு குழந்தை கரெக்டாக கர்ப்பப்பைக்குள்ளே பொசிஷனில் இருக்கான்னு பார்ப்பாங்க. செகண்டு, அந்த குழந்தைக்கு ஹார்ட் பீட் வந்துருச்சான்னு பார்ப்பாங்க. தேர்டு, உருவானது ஒரு குழந்தையா, ட்வின்ஸா, இல்லை 3 குழந்தையான்னு பார்ப்பாங்க. ஃபோர்த்து, குழந்தையோட மெஷர்மெண்ட்ஸ் எடுப்பாங்க. அந்த மெஷர்மெண்ட்ஸ் வச்சு தான் டெலிவரி டேட்டை கரெக்டாக சொல்ல முடியும். ஃபிஃப்த்து, கர்ப்பப்பை எப்படி இருக்குது, அதில் எதுவும் கட்டி இருக்குதா, ஃபைப்ராய்ட் கட்டி எதுவும் இருக்குதா, இல்லை ஓவரில் எதுவும் நீர் கட்டி மாதிரி எதுவும் இருக்கா அப்படின்னு ஸ்கேனில் பார்த்து சொல்லுவாங்க. தென் ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ்க்கு ஸ்கேன் பார்க்குறப்ப தண்ணி குடிச்சிட்டு வரலாமான்னு டவுட் இருக்கும். தாராளமாக குடிச்சிட்டு வரலாம். ஒரு 30-40 மினிட்ஸ் பிஃபோர் குடிச்சிட்டு போகிறது ரொம்பவே நல்லது. அப்போ தான் கிளியராக ஸ்கேனில் தெரியும். இன்டர்னலாகவும் பார்ப்பாங்க, எக்ஸ்டர்னலாகவும் பார்ப்பாங்க. அது உங்கள் டாக்டர் எப்படி அவங்களுக்கு கிளியராக தெரியுதோ அது பொறுத்து பார்ப்பாங்க. இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.